தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். விஜய் நடித்துள்ள பிகில் படத்தின் வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள பிகில் திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் டிரெய்லர் ஏற்கனவே வெளியாகி 20 லட்சம் லைக்குகளை தாண்டியுள்ள நிலையில் படத்தின் சென்சார் நடவடிக்கைகள் நிறைவடைந்து பெரியவர்கள் துணையுடன் குழந்தைகள் பார்க்கலாம் என்பதை குறிக்கும் UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் படத்தின் வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்துள்ளார். ஆன்மீக பயணம் சென்றுள்ள ரஜினிகாந்த் ரிஷிகேஷில் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் தயாராகியுள்ள தர்பார் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ள ரஜினிகாந்த் அடுத்ததாக சிறுத்தை சிவா இயக்கத்தில் புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு முன்னர் இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கேதர்நாத்தில் உள்ள கோவில்களில் வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து ரிஷிகேஷில் உள்ள தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்திற்கு சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கு வழிபட்டார். AR முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்பார் படத்தின் மோஷன் போஸ்டர் நவம்பர் 7 வெளியாகும் என இசையமைப்பாளர் அனிருத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ரஜினிகாந்த் AR முருகதாஸ் கூட்டணியில் உருவாகியுள்ள தர்பார் திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும் அதன் மோஷன் போஸ்டரும் தீம் மியூசிக்கும் வரும் நவம்பர் 7 வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். அனிருத் அறிவித்துள்ள நவம்பர் 7 கமல்ஹாசன் தனது 65வது பிறந்தநாளை கொண்டாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தில் அயோத்தி பாபர் மசூதி நில விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்றுடன் நிறைவடையும் என தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.7 ஏக்கர் நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை 39வது நாளாக நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் 40வது நாளான இன்றுடன் வழக்கு விசாரணை நிறைவடையும் என தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கூறியுள்ளார். நவம்பர் 17 தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதால் அதற்கு முன்பு தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அயோத்தி மாவட்டத்தில் ஏற்கனவே டிசம்பர் 10 வரை 144 தடையாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை முன்னிட்டு பாதுகாப்பை பலப்படுத்துமாறு தமிழகம், கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். திடீர் பயணமாக டெல்லிக்கு நேற்று காலை சென்ற அவர் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா மாநிலத்தில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநில ஆளுநராக பதவியேற்ற பிறகு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்திப்பதற்காக முதல் முறையாக தமிழிசை டெல்லி சென்றதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சீக்கிய குரு ராம்தாஸின் பிறந்த தினத்தையொட்டி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பொற்கோவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சீக்கிய மதத்தின் 10 குருக்களில் 4வதாக இருந்த ராம்தாஸின் பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க உள்ளது. புதிய நீதி கட்சியின் நிறுவனர் AC சண்முகம் தோற்றுவித்த டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா வரும் 20 நடைபெற உள்ளது. அப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2007 நடிகர் விஜய்க்கும் 2017 நடிகர் விஜயகுமாருக்கும் இதே பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா பார்வையாளர்களை கவர்ந்தது. தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி, புத்தக கண்காட்சி, பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் குழந்தைகளின் இயற்கை உலகம் ஆகியவை நடத்தப்பட்டன. இதனை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் தொடக்கி வைத்து பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் படிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். விழாவில் பேசிய விஸ்வநாதன், செல்போன், சினிமா, தொலைக்காட்சி தொடர்கள், போதை பழக்கங்கள் போன்றவை மாணவர்களை திசை திருப்பி அவர்களது வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பதாகவும் அவற்றிலிருந்து மாணவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அப்துல் கலாம் பிறந்த நாளில் அவரது கனவை நனவாக்கும் வகையில் பணியாற்றுவோம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் விஸ்வநாதன் வலியுறுத்தினார். மனிதர்கள் மட்டுமின்றி தற்போது தாவரங்களும் செல்பி எடுக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர்.
உலகில் முதல் முறையாக பீட்டே என்று பெயரிடப்பட்ட மேடன் ஹேர்பர்ன் செடி அக்டோபர் 7 தேதியன்று தனது முதல் செல்ஃபி புகைப்படத்தை எடுத்திருக்கிறது. தாவரங்களை செல்ஃபி எடுக்க வைக்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்தில் செடியுடன் கேமரா இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கேமராவை இயக்குவதற்கான ஆற்றலும் செடியிலிருந்தே பெறப்படுகிறது. இந்த முயற்சி வெற்றி அடைந்திருப்பதன் மூலம் அழிந்து வரும் தாவர இனங்களை கண்காணித்து அவற்றின் அழிவை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். பாஜகவில் சேர்வது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தவில்லை என்று இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ள சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் தேர்தல் வரும் 23 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தலைவர் பதவிக்கு முன்னாள் வீரர் சவுரவ் கங்குலி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்த தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு கொல்கத்தா திரும்பிய கங்குலிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கங்குலி பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல் முறையாக சந்தித்ததாகவும் அப்பொழுது அரசியலில் சேர்வது குறித்தோ பிசிசிஐ தேர்தல் குறித்தோ பேசவில்லை என்றும் கங்குலி விளக்கம் அளித்தார். முதல் தர கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும் சவுரவ் கங்குலி கூறினார். கிரிக்கெட் விளையாட்டில் தமிழகம் நன்றாக முன்னேறி வருவதாக ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் MS தோனி கிரிக்கெட் வலைப்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலிய வீரரான ஷேன் வாட்சன் இந்திய அணியில் துடிப்புமிக்க வீரர்கள் இருப்பதாக கூறினார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள சவுரவ் கங்குலி திறம்பட செயல்படுவார் என்றார். பள்ளி மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு ஆங்கில பாடலை பாடி அசத்தினார் ஷேன் வாட்சன். Just as long as you'll stand by me.